இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசி வந்த பிரதமர் மோடி தற்போது தோல்வி பயத்தில் திடீரென பல்டி அடித்துள்ளார் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சேலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது நடைபெற்று முடிந்த 4 கட்ட தேர்தலில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் பேசி வந்த நிலையில் தற்போது பிரதமர் மோடி திடீரென தோல்வி பயத்தில் இஸ்லாமியர்கள் குறித்து எப்போது பேசினேன் என்று கூறுகிறார். வாக்கு வங்கிக்காக தன்னுடைய உண்மையான சுயரூபத்தை மறைத்து உண்மைக்கு புறம்பாக அவர் பேசி வருவதாக குற்றம் சாட்டிய அவர், இந்தியா கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் நாட்டில் கள்ளத்தனமாக போதைப் பொருட்களை விற்பது பாஜக தான் என்று செல்வ பெருந்தகை பிடிப்பது போன்று பிடித்து போதைப் பொருட்களை புழக்கத்தில் விடுகிறார்கள் என சாடினார். தொடர்ந்து பேசிய செல்வ பெருந்தகை, நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணம் குறித்து முழுமையான பிரேத பரிசோதனை அறிக்கை இன்னும் வரவில்லை, உண்மை குற்றவாளிகளை காவல்துறையினர் விரைவில் பிடிப்பார்கள் என நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுடைய சொத்துக்களை எடுத்து கொடுப்பார்கள் என்று பேசினார். 2வது கட்ட தேர்தலில் முஸ்லிம் நாடான பாகிஸ்தான் நாடு இந்தியா கூட்டணியை விரும்புகிறது என்று சொன்னார். 3வது கட்ட தேர்தலில் தலித் அரசியல் மலைவாழ் அரசியலை பற்றி பேசினார். 4வது கட்ட தேர்தலில் தாலி அரசியலை பேசினார். உங்கள் தாலியை எடுத்து வேறொருக்கு கொடுத்து விடுவார்கள். முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை மோடியும் அமித்ஷாவும் அவருடைய மூத்த தலைவர்களும் பேசி வருகிறார்கள். அதானியை பற்றி வாய் திறக்காத மோடி அதானி அரசியலும் பேசினார். இப்பொழுது இன்று முன்னுக்கு பின்புறனாக பேசியதை மறைத்து நான் அப்படி பேசவில்லை, நான் எப்பொழுது பேசினேன் என்று சொல்லுகிறார். பில்கிஸ் பானுவுடைய வழக்கு, பில்கிஸ் பானுவுடைய கொலை குற்றவாளிகள், அந்த குடும்பத்தை சீரழித்தவர்கள், சிறையிலிருந்து குஜராத்திலிருந்து விடுதலை செய்தது மோடிக்கு தெரியுமா தெரியாதா? சிறுமியை பலாத்காரம் செய்த வழக்கில் வாலிபருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்ற நீதிபதி அதிரடி உத்தரவு பிறப்பித்தார். அரியலூர் மாவட்டம் சுண்டக்குடி கிராமத்தை சேர்ந்தவர் விக்னேஷ்குமார். இவர் ஆரணியில் வேலை செய்து வருகிறார். இவர் கொரோனா தொற்று பரவல் தீவிரமாக இருந்த கடந்த 2021ஆம் ஆண்டு வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது அதே பகுதியை சேர்ந்த வீட்டில் தனியாக இருந்த 14 வயது சிறுமியை கடத்தி சென்று கட்டாய திருமணம் செய்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக சிறுமியின் பெற்றோர் கீழப்பழுவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் கீழப்பழுவூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விக்னேஷ்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். வழக்கின் விசாரணை அரியலூர் மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கின் விசாரணையில் விக்னேஷ்குமாருக்கு சிறுமியை கடத்தி சென்றது, கட்டாய திருமணம் செய்து பாலியல் பலாத்காரம் செய்தது உள்ளிட்ட பிரிவின் கீழ் 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 30,000 அபராதம் விதித்து மகளிர் நீதிமன்ற நீதிபதி செல்வம் உத்தரவிட்டார். மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்னி பேருந்து, அரசு பேருந்து மற்றும் லாரி மோதிய விபத்தில் ஒரு பெண் உட்பட 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள பூக்கத்துறை என்ற இடத்தில் அதிகாலை திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி வந்த ஆம்னி பேருந்து, விழுப்புரத்திலிருந்து கிரானைட் கற்களை ஏற்றி வந்த லாரி மற்றும் கும்பகோணத்திலிருந்து சென்னை நோக்கி வந்த அரசு பேருந்து ஆகிய 3 வாகனங்களும் ஒன்றன்பின் ஒன்றாக மோதிக்கொண்டதில் ஆம்னி பேருந்தில் பயணம் செய்த மருத்துவர் ராஜேஷ் மற்றும் பிரவீன், தனலட்சுமி உட்பட 4 பேர் சம்பவ இடத்தில் உடல்